ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ரசிகை. நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் கிச்சன் ரசிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஃபெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஸ்கூலெல்லாம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் காலையிலேயே லஞ்சு இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா பருப்புருண்டை குழம்பு தான் நான் வச்சுருக்கேன். பருப்புருண்டை குழம்பு வச்சு, கேரட்டு பொரியல், அதுக்கப்புறம் வந்து முட்டை, இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்திருப்போம். இப்போ ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் ஆனதுனால எல்லாமே வந்து அந்த டயத்துக்குள்ளே நம்ம எல்லாமே முடிக்கணும். முடித்து லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து பெரிய வேலை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது பசங்களுக்கு சரி, அவங்களுக்கும் வந்து இவ்வளோ நாள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்துட்டு திடீர்னு இந்த ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் என் பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. டிஃபன் காலையிலே பார்த்தீங்கன்னா உப்புமா, ஏன்னா மாவு இல்லை அதனால் உப்புமா கிண்டி இறக்கி வச்சாச்சு. குழம்பு வச்சு முடிச்சுட்டேன், ரைஸும் வச்சாச்சு. லஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன். மாவுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு அரைக்கணும். இதுதான் என் பொண்ணோட யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம் வந்து இப்போ தான் இவன் ஸ்கூல் வந்து திறந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் இவன் போடுறது. ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் அவள் வேறு யூனிஃபார்ம் போட்டிருந்தா, ஏன்னா சிக்ஸ்த்துக்கு அப்புறம் இவள் வந்து வேறு யூனிஃபார்மு. இந்த மாதிரி மாடல் இப்போ தான் தச்சு இவளுக்காக இப்போ வாங்கி வச்சுருந்தோம். லீவ்லேயே வந்து தச்சு வாங்கியாச்சு. ஒரே ஜாலியாக வந்து இவள் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வீட்லேயே இருந்து அவங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு. அதனால் ஜாலியாக வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேங்கிற இதில் என் பையன் வந்து கொஞ்ச நாளாகவே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். ஆனால் ஆஃப் டே இருந்தது. இன்னையிலேருந்து அவனுக்கும் வந்து ஃபுல் டே ஆயிடுச்சு. அதனால் லஞ்சு வந்து ரெண்டு மூணு பேருக்கு நான் பேக் பண்ணணும். என் பொண்ணும் என் பையன் ஹஸ்பண்ட் மூணு பேருக்குமே லஞ்சு பேக் பண்ணணும். என் பையனுக்கு வந்து ரெகுலராகவே ஸ்கூல் உண்டு. என் பொண்ணுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் ஸ்கூல் உண்டு. அதனால் நேற்று கிடையாது, இன்றைக்கி உண்டு. அதனால் அவள் கிளம்பி ரெடியாக இருக்கா. என்ன லஞ்சு டவல் பிரிச்சு எடுத்துட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்தியாச்சு. பக்கோடா மட்டும் வந்து பொரிக்கணும். அதனால அதை பொரிச்சுக்கிட்டு என் பசங்களுக்கு டிஃபன்லாம் வச்சு கொடுத்தாச்சு. இது மட்டும் நம்ம இப்போ வெண்ணில் போட்டு பொரிச்சுடுத்தரலாம். என் பசங்க வந்து லஞ்ச் பேக்கெல்லாம் அவங்களே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. லஞ்சு மட்டும் பேக் பண்ணி நம்ம வைக்கிறதான் வேலை. மற்ற எல்லாமே அவளே வந்து அவளும் பொண்ணும் சரி பையனும் சரி ரெண்டு பேரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இதை எடுத்து வச்சுக்குவாங்க. நம்மளும் கொஞ்சம் அப்படி பழக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே காலையில் நம்ம அவசர அவசரமாக செய்ய முடியாது. பசங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க எடுத்து வச்சுக்க சொல்லி நம்ம பழக்கணும். இப்போ வந்து பக்கோடா வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். லஞ்சு வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு என் பையன் பொண்ணு மூணு பேருக்குமே வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து மத்தியானம் சூடாக இருந்து ரைஸ் வச்சுக்கலான்னு வந்து இருக்கோம். ஏன்னா மழையும் பார்த்திங்கன்னா விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை வந்து நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கனால எந்த வேலையுமே புரிய மாட்டேது. பசங்களை இப்போ தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அதனால மழையும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பக்கோடா வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து லஞ்சை வந்து பேக் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டேன். என் பொண்ணு என் பையனுக்கு வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி வந்து என்ன கொடுக்குறோமோ இல்லாமல் ஒரு வெஜிடேபிளும் ஒரு முட்டையும் கம்பல்சரி இந்த மாதிரி கொடுத்துருணும் பசங்களுக்கு. ஏன்னா ரைஸ் சாப்பிட்லன்னா கூட அதை சாப்பிட்டாலே அவங்களுக்கு போதும். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி முடிச்சிட்டேன். என் பொண்ணுக்கு தான் இதை வச்சுக்கிட்டுருக்கேன். அவளோட பாக்ஸ் தான் இது. இது எல்லாமே முடிச்சாச்சு. என் பையனுக்கும் தான் ரெடி பண்ணிட்டேன். அவனுக்கும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், என் பையனோடது இது ரெண்டு, என் ஹஸ்பண்டோடது இது, என் பொண்ணோடது இது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்கவுங்களுக்கு கொடுத்துர்லாம். சாக்ஸ் எல்லாம் போட்டு ஷூவெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பேக் மாட்ட வேணாம், காரில் தானே எடுத்தேன். என்னப்பா
ஸ்கூலுக்கு எல்லாருங்க அனுப்பியாச்சு. இப்போ பாருங்கள் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த நிலமையில் இன்னமே தான் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். டைனிங் டேபிளும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாமே பரப்பி கிடக்கும். நேற்று வந்து பலாரை சுட்டோம், அதுவும் வந்து அப்படி அப்படியே கிடக்கு. மாவு கூற வச்சுருக்கேன், அது போடணும். இப்போ இதை வந்து அந்தந்த இடத்துல வந்து அந்த பொருளை வச்சுட்டு இதை டக்கு டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். முதல்ல தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுடலாம். ஏன்னா மெய்டு வருவாங்க, அவங்க வந்து தான் வாஷ் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாத்தையும் வந்து எடுத்து சிங்கில் போட்டுடலாம். அப்புறம் லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு இருக்குது கொஞ்சம், ரவா உப்புமா, அதையும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் வேறு பாத்திரத்தில். ஏன்னா அது இதுலேயே வச்சா நம்மளுக்கு இடமும் அடைச்ச மாதிரி இருக்கும், பாத்திரமும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் அதை தான் மாற்றி வச்சிடலாம். வெங்காயம் வந்து உருண்டை குழம்புக்கு நிறையா நறுக்கியாச்சு, அதனால் அதையும் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எதுக்காக தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுப்போட ஸ்டாண்டு இது எல்லாத்தையுமே தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு சிங்கிளை விளக்க போட்டுட்டு அடுப்புக்கிட்ட உள்ளதெல்லாம் ஃபுட்டை சமைச்ச ஃபுட்டெல்லாம் தூக்கி டைனிங் டேபிளில் வச்சுட்டு அடுப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கவுண்டர் டாப்பையும் சேர்த்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மட்டா ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது காலையிலே ஊற வச்சுட்டேன். புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இதை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் லேட்டாக வந்து இதை வந்து வடிச்சுக்கலாம் வேக வச்சு அப்படின்ட்டு இதை வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பக்கம் மாற்றிக்கலாம். எப்போவுமே சமைச்சது எல்லாமே நான் இந்த இடத்துல தான் வைப்பேன் டைனிங் டேபிளில். அந்த இடத்துல எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையில்லாதெல்லாம் சிங்கிளை போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு வைப் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விம் லிக்விட் போட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம துடைக்கும் போதே டைல்ஸு சேர்த்து தொடச்சிடணும், அப்போ தான் அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து போகும். அடுப்பு கீழே கவுண்டர் டாப் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ரெகுலராக நம்ம இந்த மாதிரி வேலை செய்யும் போது நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து கடுப்பு வந்து நீட்டாகவே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியில் எங்கேயே போனாலும் சரி இது மாதிரி எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்க உள்ள ஹஸ்பண்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்புனதுக்கப்புறம் வீட்டில் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் நிறையா இருக்கும். அந்த டயத்தில் இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வேலை இது தான். நான் எப்போவுமே இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு வேலையாக பார்ப்பேன். அடுப்பெல்லாம் தொடச்சி கம்ப்ளீட்டாக அந்தந்த இடத்துல அதை தான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு போடுற வேலை இருக்குதுன்னு சொன்னால அதையும் போட்டு விடுவேன். இப்போ அடுப்பு வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டையும் க்ளீன் பண்ணி கையோடு இதில் மாட்டி வச்சிடலாம். எப்போவுமே அதையும் கையோடு க்ளீன் பண்ணி அதை மட்டும் மாட்டி வச்சிடலாம். ஏன்னா மெய்டு வர்ற வரையும் நம்மளுக்கு அடுப்பில் ஏதாவது வேலை இருக்கும், அதனால் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து மாட்டிடலாம். ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், அடுப்பு இடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து மாட்டியாச்சு. இப்போ சமைச்சதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ டைனிங் டேபிளையும் நான் க்ளீன் பண்ணி முடிக்கணும் பண்ணி முடிச்சிட்டேன். மாவு நான் போட்டு விட்டுட்டேன், மாவு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு விலாகலாம் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.